தமிழ் சினிமாவிலேயே பிரபல காமெடி நடிகரான தாடி பாலாஜி மீது அவங்களுடைய மனைவி நிறைய புகார்களை கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் டிவியில் இருக்கிற எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையும் ஜோடியாக பார்ட்டிசிபேட் பண்ணி சந்தோஷமாக இருந்துட்டு இருந்த இவங்க மீது திடீர்னு தாடி பாலாஜியோடைய மனைவி தாடி பாலாஜி மீது புகார்களை கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் இருக்கும் நிலையில் தாடி பாலாஜி சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காரு. அவர் அவங்க மனைவி மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. அது என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாடி பாலாஜி மனைவிக்கு இன்னொருவருடன் தொடர்பு இருக்கிறதா அவர் குற்றச்சாட்டு ஓபனாவே வச்சிருக்காரு. இது பத்தி செய்தியாளர்கள் கிட்ட அவர் சொல்லும் போது, தன்னுடைய மனைவி நித்யாவுக்கும் ஃபைசல் என்பவருக்கும் தொடர்பு இருக்கிறத தெரிஞ்சுகிட்டதாகவும், அதனால கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனைவியை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு காவல்துறை மாநில குற்ற ஆவண காப்பகத்துல பணிபுரியும் உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார் ஃபைசல் கூட சேர்ந்து கொண்டு தனது மனைவி விவகாரத்துல தலையிடக்கூடாதுன்னு அவரை கொலை மிரட்டல் விடுத்ததா தாடி பாலாஜி அவர்கள் புகார் சொல்லியிருக்காரு. தாடி பாலாஜி அவர்களுக்கும் அவங்களோட மனைவி நித்யா அவர்களுக்கும் இருக்க சண்டை இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு சோகமான உண்மைதான். இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா மாட்டாங்களான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிவி ஃபைவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.